ஆசிரியருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை உடனடியாக அரசு நடத்திட வேண்டும். மாநில பொதுச் செயலாளர் முனைவர் பேட்ரிக் ரேமான் கேள்வி. தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பணி நிறைவு பாராட்டு விழா, தேர்வு நிலை சிறப்பு நிலை பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா என. முப்பெரும் விழா திருச்சி தேனூர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாவட்ட தலைவர் முனைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் முனைவர் பேட்ரிக் ரேமான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் தங்கவேல், குமார், ஜான் கென்னடி, ரமேஷ்குமார், பாஸ்கரன், மேரி ரோசலின், அமுதா மற்றும் அனைத்து வட்டார பொறுப்பாளர்களும் தேர்வு நிலை சிறப்பு நிலை பெற்ற ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் முனைவர் பேட்ரிக் ரேமான், தமிழ்நாடு அரசு விரைந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு அரசாணை 243 நடைமுறைப்படுத்தி விரைவில் நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழக அரசு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அரசு பதவியேற்று ஏறக்குறைய 3 ஆண்டுகள் நிறைவேற்ற பிறகும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான எவ்விதமான அறிவிப்பும் அரசிடமிருந்து பெறப்படவில்லை. தமிழகத்தில் உள்ள 600,000 ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை நலன் கருதி உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கொரோனா காலத்திலே பறிக்கப்பட்ட பல்வேறு பணப்பலன்கள் வழங்கப்படாமல் இருக்கின்றன. ஈட்டிய விடுப்பு வழங்கப்படவில்லை. ஊக்க ஊதியம் பழைய முறைப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தமிழக அரசுடைய நிதித்துறை செயலாளர் அவர்களையும் தமிழக அரசுடைய நிதியமைச்சர் அவர்களையும் பார்த்து ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழக அரசு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் நலன் கருதி உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசாணை எண் 243 தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. தொடக்க கல்வித்துறையிலும் பள்ளிக்கல்வித்துறையைப் போலவே ஏறக்குறைய இன்றைக்கு மாநில அளவிலான முன்னுரிமைக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்களுடைய மாநில முன்னுரிமை பட்டியலை வெளியிட்டு விரைவாக கலந்தாய்வினை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் ஏறக்குறைய 1000 பள்ளிகளில் 5 பட்டதாரி ஆசிரியர்கள் தான் பணியாற்றுகிறார்கள். இதனால் ஒரு ஆசிரியர் விடுப்பில் சென்றால் கூட மாணவர்களின் கல்வி நலன் பாதிக்கப்படுகிறது. உடனடியாக அனைத்து உயர்நிலைப் பள்ளிகளிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை கருதாது 7 பட்டதாரி ஆசிரியர்கள் இருப்பதை இந்த ஆண்டு உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு கல்வித்துறையானது இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அதன் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் என்பதை உணர்ந்து தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை விரைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பேட்ரிக் ரேமான், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு. தேர்தலுக்கு முன்பாக அரசை பார்த்து கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே ஜனவரி மாதம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போதும் இந்த கோரிக்கை மனுவை கொடுத்துருக்குறோம். தேர்தல் முடிந்த பிறகு அரசு நடவடிக்கை எடுப்பதாக நிதிநிலைமையை பொறுத்து என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு விரைவாக அதை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்.